பால் கொட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துலாம் பால் வந்து அரை கப்பு காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் பரங்கிக்காய் நன்னா சிகப்பு பரங்கிக்காய் இருந்தால் நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு பரங்காயை நான் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் தோலெல்லாம் சீவிட்டு சதுர வாக்கிற வாட்டத்தில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சரிசி ஒரு ஸ்பூனு கருவேப்பில ரெண்டு ஆர்க்கு பச்சை மிளகாய் ரெண்டு தேங்காய் கா மூடி நான் வந்து தேங்காயை திருவில் இன்னைக்கு பற்ற போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம பரங்கிக்காயை குக்கரில் ரெண்டு விஷில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் சீக்கிரம் ஆகணும்னா குக்கரில் போட்டோன்னா சீக்கிரம் சட்டுன்னு ஆகிடும் ஸோ குக்கரில் ரெண்டு விஷில் விட்டு எடுத்துட்டுருலாம் பரங்கிக்காயை தேங்காய் வெந்துட்டுருக்க நேரத்தில் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் ஊற வச்ச பச்சரிசி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா பால் விட போகிறோம் பால் விட்டோன்னா கொஞ்சம் நீர்க்கு ஆகிடும் லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க அதே போல பறங்கிக்காய் வேக வைக்கிறச்சும் ஒரு கால் கிளாஸ் தண்ணி விட்டு வேக வச்சா போதும் நிறைய தண்ணி இருக்க வேண்டாம் நம்ம வேணும் அப்படின்னா பின்னாடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பரங்கிக்காய் வெந்திர்த்து இப்போ வெந்த பரையங்காயில நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி துளிவுண்டு தண்ணியை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொதி கொதிக்க விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இந்த பா கூட்டில் நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துட்றலாம் சேர்த்து ஒரு ரெண்டு கொதி கொதிக்கட்டும் கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு வேணும்னா நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் முதல் தடவையாக என்னோடய சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களேன் பால் விட்டு இப்போ ஒரு கொதி வந்துடுது இந்த பால் கூட்டுக்கு தாலிப்பெல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் யூஸ்வலாக வந்து கூட்டுக்கு தேங்காய் எண்ணெய் தாளிச்சா நல்லாயிருக்கும் இந்த பால் கூட்டுக்கு தாளிப்பே தேவை கிடையாது இது இப்படியே சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீதா மாமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் மீ சீதாலக்ஷ்மி பா பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்